எனக்கு டக்குன்னு ஒன்று தோணுச்சு, சமீப நாட்களில் அது தோணிக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரியல. ஒரு வழி பாதைன்னு தலைப்பு கொடுங்கன்னு, ஓகே அப்படின்னு விட்டுட்டார். அப்புறம் இந்த தலைப்பு குறித்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு வழி பாதை, ஒன் வே. இப்போ ஒன் வேயில் வந்தால் ஒரு போக்குவரத்து காவலர் என்ன பண்ணுவார்? ஒன் வேயில் நம்ம தெரியாமல் போயிட்டோம், என்ன பண்ணுவார்? நிறுத்தி ஃபைன் போடுவார். ஆனால் நம்ம ஊரில் ஒரு சிறப்பு நடக்கும், ரெண்டு பேரும் ஒன் வேயில் வந்துட்டு தப்பாக வந்துட்டு அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான், டிராஃபிக் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா நான் ஃபைன் பண்ணோம், நீங்கள் ரெண்டு பேரும் தப்பாக வந்து நீங்களே, நீ தான் சார் தப்பாக வந்த, நீ தப்பாக வந்த, அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவான். இந்த ஒரு வழி பாதை, தவறான வழியில் நம்ம போயிட்டா ஃபைன் போட்டுருவோம், அதுக்கான தண்டனை உண்டு, அபராதம் உண்டு. நான் யோசிச்சு பார்க்குறேன் சிஸ்டர், நல்லா பேசுவேன், நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு வழி பாதைன்னு இல்லை, ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. பஸ்ஸுக்கு டைமாக நான் பாட்டு தலைப்பை சொல்லாமல் பேசியிருக்கணும். இதெல்லாம் நான், இது நான் பண்ணுற வேலை. ஐயா அவ்வளோ அறிவுரை சொன்னார், அதை கேட்காம நான் தலைப்பை சொன்னேன், அந்த பிள்ளைக்கு பஸ்ஸு ஞாபகம் வந்துருச்சு, கிளம்பி போயிடுச்சு, பரவாயில்ல. நான் யோசிச்சு பார்க்குறேன் நம்ம வாழ்க்கை, அண்ணா வால்யூம் அண்ணா கரெக்டாக இருக்கணே, ஆடியோ அண்ணே ஆடியோ கரெக்டாக இருக்கு, இனிமேல் ஏற்ற வேண்டாம். ஓகே, அருமையான, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம ஆம்பிளிஃபையரை காப்பாற்றுறதே அவர் தான், இறைவன் இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் ஒன்று கொடுத்துருக்கார், அது அவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு வழி பாதைங்கிறது நம்ம வாழ்க்கையே ஒரு வழி பாதை தானே, நம்ம வாழ்க்கையே ஒரு வழி பாதை தானே. யோசிச்சு பாருங்களேன், இந்த 2023 கடந்து 2024 இருக்கும், சென்ற வருடத்தை அல்ல, ஏன் ஜனவரியை கடந்து இப்போ பிப்ரவரி இறுதியில் இருக்கும், சென்ற மாதத்தை அல்ல, ஏன் நேற்றிலிருந்து நேற்றை கடந்து இன்று வந்திருக்கோம், சென்ற நாளை அல்ல, ஏன் இப்போ மணி 8 மணி, 7 மணி கடந்து தான் 8 மணி வந்திருக்கு, ஒரு மணி நேரத்தை அல்ல, அவ்வளோ ஏங்க, போன நிமிடத்தை கடந்து தான் இந்த நிமிடத்தில் நம்ம எல்லாம் உட்காந்துட்ருக்கோம், ஏன் அந்த நிமிடத்தை கூட அல்ல, இன்னும் சொல்கிறேன், போன நொடியை கடந்து தான் இந்த நொடியில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த நொடியை அல்ல, எந்த ஒரு நொடியை கூட மீண்டும் மீட்டெடுக்க முடியாத ஒரு வழி பாதை தான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம் அமைதியாக இருப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே, மரண ஊர்வலத்துக்கு முன்னாடி ஆடிட்டு போகிறவங்க தான் எனக்கு, அவன் எந்த உற்சாகத்தில் ஆடுறான்னு நமக்கு தெரியும். ஆமாம், அது அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் அனுபவமாக இருக்கலாம், இது என்னோடய அனுபவம் கிடையாது, அதாவது பார்த்த அனுபவம், ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தவறாக எடுத்துக்கூடாது மேடம். அவன் ஆடிட்டு போவாங்க, நான் யோசிப்பேன், இந்த பிணங்கள்லாம் திடீர்னு யோசிச்சதுன்னா என்ன ஆகும், இப்போ ஒருத்தர் கொண்டு போயிட்டே இருக்கார், போது போன போ ஒருத்தர் விட இறந்து போயிட்டுருக்கார், முன்னாடி ஆடிட்டு போகிறாங்க, அவர் என்ன நினைப்பார், நான் ஆடாத ஆட்டம் ஆடா, எனக்கு முன்னையே இல்லை ஆடுறையே. அதனால தான் பட்டினத்தார் சொன்னார், செத்த பிணத்தை பார்த்து சாகப்போகும் பிணங்கள் அழுகின்றனார், காதிருந்த ஊசி கூட வாராதுகான் கடைவழிக்கேனார். எனக்கு ரொம்ப பிடிச்சது மனுஷங்க கிட்ட என்ன அப்படின்னா, எல்லா நியாயமும் தெரியும், எல்லா தர்மமும் தெரியும், எல்லா நல்லதும் தெரியும், எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டான், அவன் பெயர் மனிதன். நம்ம டிராஃபிக் சிக்னல் பாருங்களேன், மனுஷன் புத்திக்காகவே ரெண்டு போதும் ஆக்சுவலாக, கிரீனு ரெட்டு, கரெக்டா சார், அவ்வளோதானே, ஆனால் எல்லோ வந்து ரெட் ஆகும், ஏன் இவனுக்கு பொறுமை இல்லைங்கிறது சிக்னல் கண்டுபிடிச்சவனுக்கு சிக்னல் வந்திருக்கு, அதனால் டப்புன்னு போட்டால் இவன் டப்புன்னு போயிட போகிறான், இவனை கொஞ்சம் நிப்பாட்டி மெதுவாக அனுப்புவோன்ட்டு நிப்பாட்டுறாங்க. ஆனால் அதில் கூட நம்மால் அவசரப்படுவான், பார்த்துருக்கீங்களா, அந்த எல்லோலிருந்து ரெட்டு வரத்துக்குள்ளே அடி அடி போவோம், அப்படி போகலான்னு நினப்பான், போயிடுவான், அவ்வளோதான். நேரா சில பேர் இன்கமிங் கால் பேசிகிட்டே டூ வீலரில் போவான், அவுட் கோயிங் ஆகிடுவான், ஏண்டான்னு கேட்டால் பேசிட்டே வந்தான் சார், இப்போ அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் சார்,
பேசிட்டே வந்தோம் சார். இப்ப என்ன பண்றாரு சார், என்ன பண்றாரு, அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊதுபத்தி வச்சிருக்கோம்ல,